கோவையில் கோலாகலமாக துவங்கியது தேசிய கார் பந்தயம். கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளின் கூட்டமைப்பு நடத்தும் நான்கு சக்கர வாகனங்களுக்கான ப்ளூ பேண்ட் தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் 2022 இரண்டாம் சுற்று போட்டிகளை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை ஜென்னிஸ் ரெசிடென்சியில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உடன் மார்டின் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் லீமா ரோஸ், பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். போட்டியில் சாம்பியன்ஷிப் மற்றும் சேலஞ்ச் பிரிவுகளில் பங்கேற்கும் 54 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பந்தயம் நடைபெறும் களங்களுக்கு சென்றது. முன்னதாக ஜென்னிஸ் ரெசிடென்சியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் இந்த ரேலியை விளம்பரப்படுத்தும் ப்ளூ பேண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரேம்நாத், பந்தய வீரர்கள் கௌரவ் கில், கர்ணா கடூர், ஆதித்யா தாக்கூர், பாபிட் அமர், ஷிவானி பிருத்வி மற்றும் சாம்ராட் யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் செயல்படும் தங்கள் நிறுவனம் இந்த சிறப்புமிக்க கார்பந்தயத்தை கோவையில் இந்த ஆண்டு நடத்துவது தங்களுக்கு பெருமிதமாக இருப்பதாக ப்ளூ பேண்ட் நிறுவனத்தின் இயக்குநர் பிரேம்நாத் கூறினார். இந்த பந்தயம் நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று தான் நம்புவதாகவும், வரும் காலங்களில் இந்த விளையாட்டுக்கு மக்களிடையே பேராதரவு அதிகம் கிடைக்கும் எனவும் தான் உறுதியாக நம்புவதாக கூறி அனைத்து வீரர்களுக்கும் ப்ளூ பேண்ட் சார்பில் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய வீரர் கௌரவ் கில், இம்முறை பந்தயத்தில் உள்ள இரண்டு ஸ்டேஜுகளில் மென்மையான கரடுமுரடான இரண்டு தடங்கள் இருப்பதால் நிச்சயம் வாகனத்தை ஓட்டும்போது இந்த இரு தடங்களுக்கு ஏற்ப ஒரு ஓட்டுநர் தன் சமநிலையை சீராக வைக்க வேண்டியிருக்கும் என்றார். கார் பந்தயம் நாளை மறுநாள் வெள்ளலூர் ஜி ஸ்கொயர் சிட்டி அருகே அமைக்கப்பட்டுள்ள பந்தய சாலையிலும், கேத்தனூர் பகுதியில் உள்ள காற்றாலை பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள பந்தய சாலையிலும் நடைபெறும். வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஞாயிறு பிறப்பங்கள் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. கார் ரேஸ் வந்து ஜெனிஸ் கிளப்ல வந்து எல்லா ஸ்டேட் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த ரேஸ் பண்றவங்க வந்து சேஃப்டி இதெல்லாம் போட்டுக்கிறணும், நல்லா வின் பண்ணுங்கள். எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி கொடியேசி வச்சோம். நம்ம கமிஷனர் வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர் கமிஷனர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இருந்தாலும் இதில் ரெண்டு பெண்களும் கலந்துருக்குறாங்க, அவங்களுக்கும் நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்களும் பெல்ட்டெல்லாம் போடாமல் இருந்தாங்க, எங்களுக்கே பார்த்தோன்னே பயமாக இருந்துச்சு. ஜென்ஸ்லாம் போட்டுருக்குறாங்க, நீங்கள் போடாமல் இருக்கீங்க, போட்டுக்கங்க நாங்கள் சொன்னோம். அதான் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மென்மேலும் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்திக்கிறோம். இது வந்து போட்டி விட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து இன்னும் மென்மேல் வளர வேண்டும். எஸ்என்எஸ் காலேஜு, பிஹெச்சி காலேஜ் எல்லாருமே சேர்ந்து, மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனி அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் நடத்துகிறாங்க. இன்னும் பல ரேஸ் நடத்த வேண்டும். இதெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். நல்லா இந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்துக்களையும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.